சீனாவுடனான எல்லை பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் எந்தவொரு சவாலையும் சமாளிக்கும் நிலையில் இந்திய விமானப்படை அனைத்து வகையிலும் நன்கு தயாராகி வருகிறது. கிழக்கு லடாக் பகுதி கல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்திய சீன எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. எல்லை பதற்றத்தை தணிக்கவும் படைகளை திரும்பப் பெறவும் இருதரப்பு ராணுவ மட்டத்தில் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சீனாவில் எல்லை அத்துமீறல் நடவடிக்கைகளுக்கு இந்தியா மட்டுமல்லாது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் எல்லையில் எந்தவொரு சவாலையும் சமாளிக்கும் வகையில் இந்திய விமானப்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. நவீன போர் பயிற்சிகள், தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்ப வசதிகளுடன் இந்திய விமானப்படை தயாராகி வருகிறது. எதிரிகளின் எந்தவொரு அச்சுறுத்தலையும் சமாளிக்கும் வகையில் விமானப்படை வீரர்களுக்கு நவீன பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வருகின்றன. லடாக் எல்லை பகுதியில் அனைத்து வித போர் விமானங்கள் தரையிறங்கவும் தாக்குதலில் ஈடுபடவும் நவீன தொழில்நுட்ப வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. எல்லை பகுதியில் சீன தரப்பில் 60,000 வீரர்கள் குவிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார். சீனாவில் எந்தவொரு அத்துமீறல் நடவடிக்கைகளையும் சமாளிக்கும் வகையில் இந்தியாவும் அடுத்தடுத்து அதிநவீன ஏவுகணைகளை வெற்றிகரமாக சோதனை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.